ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உப்மா ரெசிபி தான் பண்ண போகிறோம். அவரைக்காய் வச்சு செய்ய போகிறோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு உப்மா பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்க டைமில் இந்த சைடில் ஒரு கடாயில் 8-10 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். சேர்த்தி கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். அப்புறமா 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நிறையா சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் ஆயிலும் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். சேர்த்தி இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியிலேயே ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு மொச்சக்கொட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்திக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை இல்லாமலும் இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சூடாகட்டும்னு வச்சுருந்தோம்ல, இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை பொறுமையாக பார்த்து அந்த ரவையில் சேர்த்திக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ சேர்த்திக்கும் போது பார்த்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி கலந்துக்கோங்க. லைட்டாக கட்டி ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் ஸ்டவ்வை விட்டு இறக்கிட்டு 1-2 செகண்ட் கலந்து விட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போது இந்த உப்மாக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கக்கூடிய 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்திக்கோங்க, முன்னாடியே சேர்க்க வேண்டாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. இந்த தக்காளியும் எலுமிச்சம்பழ சாரும் லைட்டான புளிப்பு கொடுக்கும். அப்புறமா தேங்காய் லைட்டான இனிப்பு கொடுக்கும். எல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்து கலந்துட்டால் அவ்வளோதான் நம்ம உப்புமா ரெடி. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியது தான், அவ்வளோதான். எப்போவுமே ஒரே மாதிரி உப்புமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.